हेलो फ्रेंड्स, वेलकम टू क्रिएटिव आरी वर्क्स। இது வந்து கோல்டன் வித் கிரீன் கலர் கலந்த ஒரு சாரீக்கு பண்ணியிருக்க பிளவுஸ் டிசைன். இது வந்து ஒரு சிம்பிள் நெக்லைன் ஃபஸ்ட்டு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இது வந்து சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி கிரீன் ஸ்டோன் வந்து அல்டர்னேட்டிவாக ஒர்க் பண்ணி சுகர் பீட் வச்சு இந்த டிசைன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த அல்டர்னேட்டிவில் பெரிய சைஸ் வந்து நம்ம பீட் ஒர்க் வந்து வச்சு அதே மாதிரி ஒரு சைடு வந்து பீடு, நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்டோன், அந்த மாதிரி அல்டர்னேட்டிவாக நம்ம வந்து ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டுக்கும் இடையில வந்து ஒரு மூணு சுகர் பீடும் ஒரு லாங் லார்ஜ் பீடு, அதாவது இந்த பீடு தான் நம்ம இதில் வந்து உள்ளே செட் பண்ணியிருக்கோம். அந்த சைஸில் இருக்க சேம் பீடு வந்து ஒரு மாதிரி மணிமணியாக தொங்குற மாதிரி ஒரு டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து நெக்லைன். இப்போ வந்து இந்த நெக்லைனை பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் ஜரி போட்டு, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீடு போட்டு, நெக்ஸ்ட்டு வந்து 3 mm சைஸ் பீடு. இதுக்கும் இதுக்கும் வந்து சைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது வந்து அதோட பெரிய சைஸ், இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ். அந்த பீட் லைன் வந்து ஒரு லைன் போட்டு, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு சுகர் பீட் போட்டு, திரும்ப ஒரு சரி லைன் போட்டிருக்கேன். இதோட ஃப்ரண்ட் நெக்கும் இதே தான், அதை காட்டுறேன். இப்போ வந்து இந்த பேக் நெக்கோட அதே தான் ஃப்ரண்ட் நெக்கும். பேக் நெக்கில் என்ன மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம், நெக் லைனு ப்ளஸ் இந்த டிசைன் என்ன பண்ணியிருக்கோமோ அதே தான் ஃப்ரண்ட் நெக்லேயும் பண்ணியிருக்கோம். இது வந்து அப்படியே பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் அப்படியே கண்டினியூஸாக வர மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதோட ஹேண்ட் டிசைன் பார்க்கலாம். இப்போ இதுதான் வந்து ஹேண்ட் டிசைன். நெக்கில் எந்த மாதிரி ஒரு பார்டர் லைன் போட்டோமோ அதையே வந்து எல்லா நெக்கில் ஹேண்டில் எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி எடுத்துகிட்டு வந்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டிசைன் இருக்கும்னா அது ஹேண்டில் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் வந்து ஹேண்ட் சைட் இப்படி ஆப்போசிட்டில் வர மாதிரி, இது வந்து கீழ்ப்பக்கமாக இல்லை மேல் பக்கமாக தொங்குற மாதிரி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டிசைனில் இந்த பூ டிசைன் இருக்குல்ல, அதை வந்து ஒரு மாதிரி புட்டா புட்டாவாக ஹேண்ட் ஃபுல்லாக வந்து வர மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஹேண்ட் ஃபுல்லாக அந்த புட்டா டிசைன் வந்து வந்து நெக்ஸ்ட்டு அந்த பார்டர் லைன் வந்து வரும். ஸோ இந்த லைன் வந்து பார்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிசைன் வந்து மேல் நோக்கி வர மாதிரி பண்ணியிருக்கேன். இதுலேயும் வந்து அந்த ஒரு மாதிரி தொங்குற மாதிரி டிசைன் வந்து இடையில வச்சு நெக்லைனில் இருக்கிறது அதே ஒர்க்கவே நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். இதே தான் இன்னொரு ஹேண்டும். இந்த டிசைன் எப்படி கிரியேட் பண்ணணும் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.